ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கெமிஸ்ட்ரி லேப். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீட்டேன் நம்பர் ஆர் சீட்டேன் ரேட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், ஆக்டேன் நம்பர் தான் என்ன அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி டீசல் ஆயில் தான் என்னன்றதை பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட்டேன் நம்பர் ஆர் சீட்டேன் ரேட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சீட்டேன் நம்பர் ஆர் சீட்டேன் ரேட்டிங், ஃபஸ்ட்டு சீட்டேன் நம்பர் தான் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். Percentage of hexadecane present in a mixture of hexadecane and 2-methyl naphthalene has the same ignition lag as a fuel under test. இப்போ வந்து இதே மாதிரி இதுல வந்து ஒரு மிக்சர் இருக்கு, அதுல ரெண்டு வந்து காம்பவுண்ட்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து hexadecane ஹைட்ரோகார்பன். hexadecane வந்து மாலிகுலர் ஃபார்முலா வந்து இதுதான். ஓகே, hexadecane CH3 CH2 14 times CH2 methylene group. அதுக்கடுத்து ஒரு சிஹெச் த்ரீ. ஓகே, ஸோ இது வந்து பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என் சிடேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2-methyl ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான் இல்லையா, ரெண்டு பென்சில் ஜாயின் ஆன மாதிரி இருக்கும். இதில் ஒரு மெத்தில் குரூப் செகண்ட் பொசிஷனில், அப்போ 2-methyl நாப்தலின். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு மிக்சர் இருக்கு. இதில் அந்த டெக்கேனுடைய ஹெக்ஸா டெக்கேனுடைய பர்சன்டேஜ் என்ன, அதே மாதிரி அந்த ஃபியூவல் எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணும்போது இக்னிஷன் லேக் வந்து இருக்கும், சேம் இக்னிஷன் லேக் தான் இருக்கும். ஸோ இக்னிஷன் லேக்னா என்ன அப்படின்னா, அந்த கம்பஷன் ப்ராசஸ் நடக்கும்போது ப்ரெஷர் வந்து ரைஸ் ஆகும், அதுதான் வந்து அந்த டைம் லேக், இக்னிஷன் லேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டைம் வந்து லேக் ஆகிறது. ஸோ இதுதான் வந்து நம்ம சிடிஎன் நம்பர் அல்லது சிடிஎன் ரேட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் வந்து ஹெக்ஸா டெக்கேனுடைய சிடிஎன் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100, 2-methyl நாப்தலினுடைய சிடிஎன் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. ஓகே, அதுக்கு அடுத்தது இப்ப டீசல் ஆயில் இருக்கு, ஃபியூவல் இருக்கு அப்படின்னா, அதோடைய சீட்டேன் நம்பரை வந்து நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பை ஆடிங் சம் அடிடிவ்ஸ். அடிடிவ்ஸ்னா என்ன அப்படின்னா, சம் ஆடட் ஏஜென்ட்ஸ் நம்ம ஏதோ ஆட் பண்றோம், அது பேர் வந்து அடிடிவ்ஸ். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோப்ஸ். என்ன என்ன மாதிரியான டோப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எத்தில் நைட்ரேட், ஐசோ அமைல் நைட்ரேட், இது எல்லாமே வந்து டோப்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்ல அடிடிவ் சொல்லலாம். இதை வந்து நம்ம டீசல் ஆயில் கூட நம்ம சேர்க்கும் போது அதோடைய சிடிஎன் நம்பர் வந்து அதிகமாகும். ஓகே, ஸோ அப்போ சிடிஎன் நம்பர் ஆஃப் டீசல் ஆயில் கேன் இன்க்ரீஸ் பை ஆடிங் சம் அடிடிவ்ஸ் கால்ட் அஸ் டோப்ஸ். அந்த டோப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தில் நைட்ரேட், ஐசோ அமைல் நைட்ரேட். ஓகே, ஸோ இதுதான் வந்து சிடிஎன் நம்பர் அல்லது சிடிஎன் ரேட்டிங் அப்படின்றது. இதை வந்து இதெல்லாம் வந்து ஒரு டெஃபினேஷன் மாதிரி கேட்கலாம். இப்போ ஆக்டேன் நம்பர் தான் என்ன, டீசல் ஆயில் தான் என்ன, ஆக்டேன் நம்பர் தான் என்ன எக்ஸாம்பிள், டீசல் ஆயில் தான் என்ன, சிடிஎன் நம்பர் தான் என்ன எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாதிரி ஸ்மால் மோஷன்ஸில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வீடியோவுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் கெமிஸ்ட்ரி லேப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாம்.